பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொல்கத்தாவில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பராக்கிரம் திவசாக கொண்டாடப்படும் இந்நிகழ்ச்சியில் நாணயம் மற்றும் அஞ்சல் தலையையும் வெளியிடுகிறார். தொடர்ந்து அசாம் செல்லும் பிரதமர் அங்கு 100,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு நிலப்பட்டாக்களையும் வழங்குகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த நாளான இன்று பராக்கிரம் திவஸ் எனப்படும் தைரிய தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்று இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் அசாம் மாநிலம் சிவசாகர் என்ற இடத்திற்கு செல்லும் பிரதமர் அங்கு 100,000-க்கும் மேற்பட்ட நில பட்டாக்களையும் நில ஒதுக்கீட்டு சான்றிதழ்களையும் பயனாளிகளுக்கு வழங்குகிறார். கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா நினைவு இல்லத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தன்னலமற்ற சேவையாற்றிய சுபாஷ் சந்திரபோஸுக்கு மரியாதை செலுத்தி அவரை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை பராக்கிரம் திவசாக கடைபிடிப்பது என்று மத்திய அரசு முடிவு செய்தது. நாட்டு மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த நினைவுகளை போற்றும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி கொல்கத்தாவில் நிரந்தர கண்காட்சி ஒன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளது. நேதாஜியின் நினைவாக நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டு கொல்கத்தாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். கொல்கத்தா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அசாம் மாநிலம் சிவசாகர் செல்லும் பிரதமர் மோடி பயனாளிகளுக்கு நில பட்டாக்களை வழங்குகிறார். அம்மாநிலத்தைச் சேர்ந்த மக்களுக்கு நில உரிமை வழங்கும் வகையில் மத்திய அரசின் புதிய நிலக் கொள்கையின் அடிப்படையில் இந்த பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன. பிரதமரின் கொல்கத்தா மற்றும் அசாம் பயணத்தையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், சுயசார்பு இந்தியாவை எண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெருமிதம் கொண்டிருப்பார் என குறிப்பிட்டுள்ளார். வலுவான, நம்பகமான சுயசார்பு இந்தியாவை பூர்த்தி செய்வதில் நேதாஜியின் எண்ணங்களும் லட்சியங்களும் எமக்கு ஊக்கமளிக்கட்டும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சிக்கான பாதையை மக்களின் தேவைகள் திறன்களை மையமாக வைத்து நேதாஜி மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் உலகை மிக சிறந்ததாக்க பங்களிக்கும் என்றும், மேலும் நேதாஜிக்கு மிகவும் முக்கியமான பகுதியான குஜராத் மாநிலம் ஹரிபுராவில் இன்று பிற்பகலில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார்.